வணக்கம் நண்பர்களே, நான் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து காயின்ஸை வந்து டைரெக்டாக யார் பை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை பார்க்கறதுக்கு முன்ன நமது நண்பர்கள் வந்து மிஸ்டர் செல்வராஜ் கோயம்புத்தூர்லேருந்தும், மிஸ்டர் ஆனந்த் காட்பாடி, மிஸ்டர் முகமது இஸ்மாயில் திண்டிவனம், மிஸ்ஸஸ் ரூபி திண்டிவனம், மிஸ்ஸஸ் ஷாலினி பெங்களூர், மிஸ்டர் சண்முகம் மேட்டூர் டேம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க, டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, காயின்ஸை பற்றி டீட்டெயில்ஸும் கேட்டாங்க, என்னோடய வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்காகவே நான் இவங்களோட பேரை வந்து போட்டேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, எல்லாரோட பேரும் போட முடியல, அதுக்காக சாரி. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சில பேரோட பேர் வந்து போகிறத பார்க்குறேன். ஓகே, நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதாவது டைரக்ட் பையர்ஸ் யார், காயின் கலெக்ட், அதாவது காயின்ஸை வந்து யார் டைரக்ட் பை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது டைரக்ட் பையரோட காண்டாக்ட் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. என்ன, நீங்கள் வந்து அது போலேயும் காண்டாக்ட் பண்ணி ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். இந்த காயின்ஸை பற்றி, அதாவது யார் பை பண்ணுறாங்க, யார் சேல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து டீட்டெயிலாக நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 1975 2021 வரைக்கும், அதாவது காயின்ஸோட டீட்டெயில்ஸ், வெரைட்டிஸ், டை வெரைட்டிஸ், லைன் வெரைட்டிஸ், மியூல் காயின், ஓஎம்எஸ், இதை பற்றி, எரர் காயின்ஸை பற்றி எல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ரீசன் என்னென்னா, இந்த காயின்ஸை கலெக்ஷன் பண்ணுறதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது எவ்வளோ காசு இருந்தாலும் செலவு பண்ணிடுவாங்க, அதை வந்து தயங்கவே மாட்டாங்க, புரியுதா? அதுவும் அவங்களுக்கு தெரியாதப்போ வாங்கிடுறாங்கன்னு நினச்சிங்க. அப்போது அந்த வாங்கின பிறகு அது யூஸ் இல்லை அப்படின்னும்போது அதை வந்து மறுபடியும் சேல் பண்ணிடணும், இல்லை கொடுத்துடணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 5 பைசாவை 5 ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னும்போது, சரி இந்த 5 பைசாக்கு இப்போ நம்மக்கிட்ட வேல்யூ இல்லை, சரி திருப்பி கொடுத்துடலாம், இல்லை சேல் பண்ணிடலாம், இல்லை மாற்றிக்கலாம் அப்படின்னும்போது அந்த 5 பைசாவை யாரும் வாங்க மாட்டாங்க. 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க, ஓகே. ஆனால் அது ஒரு 1 ரூபாயிலேருந்து 5 ரூபான்ட்டு பார்க்கும்போது, நீங்கள் பை சான்ஸ் வாங்கியிருந்தாலும், 1 ரூபாவை 2 ரூபான்ட்டு வாங்கியிருந்தாலும், இல்லை 5 ரூபான்ட்டு வாங்கியிருந்தாலும், நம்மளோட அவசரத்துக்கு, அதாவது 500 ரூபாய் இடத்துல 100 ரூபா வேல்யூவாவது நமக்கு மிச்சமாகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 1975 2021 வரைக்கும் இருக்கிற காயின்ஸோட டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். நம்ம வந்து பாதி வழி கூட இன்னும் வரலை, சரி. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வேல்யூவான காயின்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எடுத்தவுன்னா அதை பற்றி சொல்லாமல், ஏன் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டுருக்கேன்னா, நீங்கள் நாளைக்கு வீடியோ பார்த்தா கூட ஒரு இடத்துலேருந்து, அதாவது ஒரு வீடியோவை கண்டினியூ பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தானாக புரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, சரி, யார் டைரக்ட் பையர்ஸ் அதை பார்க்கலாம். அதாவது பை பண்ணுறவங்க, சேல் பண்ணுறவங்க வந்து 6 வகையாக பிரிக்கலாங்க. 6 இடத்துலேருந்து பை பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஆன்லைன் பார்க்கலாம். ஆன்லைனில் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, சில நல்லவங்க இருக்காங்க, சரியா? அதாவது எப்போவுமே ஆன்லைனில் வாங்கினாவோ வித்தாவோ நீங்கள் வந்து உஷாராக இருக்கணுங்க. எப்படின்னா, இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆட் பார்க்குறீங்க, அதாவது நாங்கள் வந்து டைரெக்டாக பை பண்ணுறவங்களோட காயின்ஸு அப்படின்ட்டு, அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி நம்பரும் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஒரு 10 காயின்ஸை அனுப்பிட்டீங்க. இப்போ அதனோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் உஷாராகலாம். அதனோட வேல்யூவே உங்களுக்கு தெரியல, ஒரு 10 பைசாவே ஒரு 10 அனுப்புனீங்களா, 1 ரூபா ஒரு 10 ரூபா அனுப்புனீங்க, அவங்க வந்து இதனோட வேல்யூ 4 லட்சம் ரூபா அப்படின்றாங்க. அப்போது அந்த 4 லட்சம் ரூபா வாங்குறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம், கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அதாவது என்ன ஏது எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்ட்டு எல்லாமே அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, சின்ன குழந்தை மாதிரி நம்பிடுவீங்க. அப்போ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் அனுப்பணும், இல்லை பேக்கிங் சார்ஜஸ் அனுப்பணும், ஏதோ ஒரு சார்ஜஸ் வந்து ட்விஸ்ட்டாக வைப்பாங்க, ஒரு 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும். இப்போ 4 லட்சம் ரூபாய் இல்லை 10 லட்சம் ரூபா நம்மளுக்கு கிடைக்க போதுன்னா, 2000 ரூபாய் என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு நம்ம அனுப்பி வச்சுருவோம், அவ்வளோதான். அனுப்பி வச்சதோட சரிங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாதுங்க, சரியா? இது போல் ஆன்லைனில் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் ஆன்லைனில் வந்து வாங்கிறது
வேண்டாம், அப்படியே அதாவது விற்கிறது வேண்டாம், அப்படியே வாங்கினாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா அதில் கூட ஏமாற்றங்கள் வந்து நிறைய இருக்குது என்ன. அதனால் ஆன்லைன் ஃபஸ்ட்டு இது, அவங்க டைரக்ட் பையர்ஸ் தான் என்ன, அதாவது ஆன்லைன் பையர்ஸ் சரியா, ஆன்லைன் பையிங் செல்லிங் இது ஓகே. இப்போ செகண்ட் பாருங்கள், டைரக்ட் பையர்ஸ் இவங்க வந்து என்ன, நான் இப்போ நம்ம வீட்டாண்டியோ இல்லை நம்ம ஷாப் வச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஷாப் ஆண்டியோ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் வந்து இது போல் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு டைரெக்டாக வந்து கேட்பாங்க. அதாவது யார் மூலியமாவது வந்து கேட்பாங்க, இவங்க தாங்க டைரக்ட் பையர்ஸ், வேறு யாருமே கிடையாது சரியா. டைரக்ட் பையர்ஸ் அப்படின்னும்போது நம்மக்கிட்டேயே வந்து டைரெக்டாக வந்து கேட்குறவங்க தான். என்னென்னா இவங்க வந்து ₹100 இருக்குன்னா ஒரு 50 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதை சொல்லிட்டு இருந்தாலும் டைரக்ட் பை பண்ணும்போது 1 ரூபா காயின் வந்து 1.5 ரூபா இல்லை 2 ரூபா போகும் அப்படின்ட்டு இவங்க தாங்க இதை போல் வாங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு 50 ரூபா கிடைச்சா போதும் லாபம் அப்படின்ட்டு விற்றுட்டிங்கன்னா ஓகே, இல்லை 4 லட்சம் ரூபா கிடைக்கும்னா உங்ககிட்ட இருக்கிறத இன்னும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கூடவே சேர்த்து கொடுத்துருவீங்க. அதனால் நீங்கள் யாராவது டைரக்ட் பையர்ஸ் வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட தாராளமாக சேல் பண்ணிவிடுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு 50 ரூபா காயின்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து 70 ரூபாய் இல்லை 100 ரூபாய் கூட கேட்டு வாங்கிக்கோங்க, நான் இத்தனால வச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்ட்டு ஓகேவா. சரி, அதனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் டைரெக்டாக பெஸ்ட்டு, அதனால தான் நான் வந்து அதை க்ரீனில் போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு சேஃபான ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டீலர்ஸுங்க. அதாவது டீலர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா இப்போது பல்க்காக தான் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு காயினை ரெண்டு காயினை எடுத்துகிட்டு போனால் அவங்க வாங்க மாட்டாங்க. அதை பையர்ஸ் வேணும் வாங்கிக்கோ, டைரெக்ட் பை பண்ணுறாங்கள வந்து சரி 1 ரூபா 2 ரூபா அப்படின்ட்டு வாங்கிக்குவாங்க. ஆனால் டீலர்ஸ் வந்து பல்க்காக கேஜி அதாவது கிலோ கணக்கில் வாங்குவாங்க, இல்லை ரேர் காயின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கம்மி ரேட்டில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களும் நெக்ஸ்ட்டு சேல் பண்ணல, மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அப்போ அவங்களுக்கு அதில் சில பர்சன்டேஜ் வச்சு மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தாங்க டீலர்ஸு, அதாவது லோ ப்ரைஸில் வந்து வாங்குவாங்க. அதனால் டீலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது அவங்களோட விருப்பம். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு காயின்ஸு வேணும் அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருந்தால் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும், அது ஃப்ரீயாக கிடைச்சிரும். அதாவது நம்ம வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து கிடைக்கும், நம்ம கொடுத்தாலும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகேவா, சரி. அப்புறம் வந்து எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷனில் வந்து நம்ம வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னும்போது ரெண்டு வழி இருக்குங்க. நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு 5 பைசா வந்து நமக்கு 10 ரூபாயில் வந்து 100 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க எக்ஸிபிஷனில் வந்து. ஓகேவா, 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு 5 பைசாவோட மதிப்பு இவ்வளோவா, சரி நம்ம சேல் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அதாவது நீங்கள் சேல் பண்ணோன்னா ஒரு அதாவது ஸ்டாலர் ரெண்ட்டுக்கு எடுத்து தான் சேல் பண்ண முடியுங்க. அப்படி இல்லை அப்படியே டைரெக்டாக போய் சேல் பண்ணால் யாரும் எந்த காயின்ஸும் வாங்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் கிலோ கணக்கில் தான் வாங்குவாங்க, அதுவும் டீலர்ஸ், அதுவும் வேணான்ட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறத சேல் பண்ணுறதுக்காக தான் அங்கே வராங்க. ஓகே, ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ரேர் காயின் இருக்குது அப்படின்னும்போது அவங்க அது கூட கம்மி ரேட்டில் தான் கேட்பாங்க. இருப்பினும் ரேர் காயின்ஸ் இருந்தால் நம்ம எக்ஸிபிஷனில் சேல் பண்ணிக்கலாம். சரி, எக்ஸிபிஷனில் வந்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம், இன்னொரு வகைன்னு சொன்னால ஒரு ஸ்டால் போட்டு சேல் பண்ணணும்போது உங்ககிட்ட நிறைய காயின்ஸு நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸிபிஷனில் போய் சேல் பண்ணலாங்க. இல்லை நான் வந்து கொஞ்சம் காயந்தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸிபிஷனில் சேல் பண்ணோன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு தான் ரெண்ட்டுக்கு ஸ்டால் எடுத்து சேல் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டாலுக்கு வந்து ஒரு 3000 to 10000 வரைக்கும் நீங்கள் வந்து இடத்த பொறுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது உங்ககிட்ட இருக்கிற காயின்ஸ் வந்து சேல் மொத்தமே சேல் ஆகுமா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். அப்படி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, இது ரெண்டுத்தையுமே பார்க்கணுங்க. ஓகேவா, அடுத்தது 6வது இடம்னும் போது உங்ககிட்ட இருக்கிற காயின்ஸு நார்மல் காயின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து எதுக்கும் வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு காயின்ஸுக்கும் நம்ம வந்து கிரேடிங் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அங்கே கொடுத்த பிறகு ஆக்ஷனில் உங்களுக்கு சேல் ஆனாதான், ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு சேல் ஆனாதான். சரி, இப்போ பாருங்கள் ஆக்ஷனில் வந்து கிரேடிங் பண்ணி தரணும், இது ஒரு ப்ராப்ளம். அதாவது அதுக்கண்டே வேல்யூ அதே வேல்யூ இருக்கிறவங்க எல்லாம் அது எல்லாம் தெரிஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, அது வந்து கரெக்டாக சேலும் பண்ணுறாங்க. அதாவது சில ஓஎம்எஸ் காயின்ஸ் எல்லாம் 5000 ரூபா 10000 ரூபான்ட்டு போதில்ல அது சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஓஎம்எஸ் காயின் இருக்குது 5000 ரூபா அதனோட மதிப்பு அப்படின்னா நம்ம ஆக்ஷனில் போய் செய்யணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அதனால் நம்ம வந்து டீலர்ஸ் மூலியமாக இல்லை எக்ஸிபிஷன் மூலியமாக இல்லை டைரக்ட் பையர்ஸ் மூலியமாகவோ நம்ம வந்து அதை மூவ் பண்ணுறது பார்க்கணுங்க. 5000 ரூபா இடத்துல வந்து ஒரு 1000 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு மூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான வைங்க சரியா. அதாவது நீங்கள் வந்து காயின் வந்து கலெக்ஷன் பண்ணுறீங்களா இல்லை சேல் பண்ணுறீங்களா,
எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெளிவாகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பை பண்ணுறீங்க, பை பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி எந்த இடத்துல எப்படி நடக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எடுத்த உடனே பை பண்ணணும் சேல் பண்ணணும் அப்படின்ட்டு இறங்காதீங்க. என்னோடய ஒரே ஒரு சஜஷன் என்ன, நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போய் அட்டன் பண்ணுங்க. ஒரு எக்ஸிபிஷனில் போனீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அது நாலு காயின்ஸ் வாங்கி பாருங்கள். நாலு காயின் வாங்கும் போது அது இவ்வளோ காயின் இந்த காயின்ஸோட மதிப்பு இவ்வளோவா அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு காயினோட மதிப்பும் ஒரு ரெண்டு காயின்ஸ் வாங்கினீங்கன்னா அப்புறம் நீங்கள் அந்த ரெண்டு காயினே நீங்கள் ஆச்சரியமாக சொல்லுவீங்க, இதனோட மதிப்பு இவ்வளோ அப்படின்ட்டு. புரியுதா? சரிங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பு, அதாவது ஃபேஸ்புக் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் ரெண்டு ஆல்ரெடி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனோட லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களோட, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது யாருக்காவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பை அண்டு சேல் பண்ணிக்கோங்க. ஆனால் யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு, சரியா? சீட்டிங்கெல்லாம் இதில் பண்ணாதீங்க, நேர்மையாக. அதாவது நம்ம ரெண்டு குரூப்லேயும் நேர்மையாக நீங்கள் பை சேல் பண்ணுங்கள். உங்களோட கலெக்ஷன்ஸை வந்து காட்டுங்க, யார் எவ்வளோ கலெக்ஷன்ஸு வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். அது இந்த குரூப்பில்வே யார் அதிகமான கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதும் ஒரு காம்படிஷனாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுத்து ஒரு காம்படிஷன் நம்ம பார்க்கலாமே, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கேன், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனை ஏற்றிட்டிங்கன்னா நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.